பௌத்த விகாரை இந்து கோவில் மற்றும் மக்கள் பாவனைக்காக குறுந்தூர் மலை தொல்லியல் பகுதிக்கு வெளியே 3 ஏக்கரை ஒதுக்குவதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளது. ஓபோல் மகேந்திர ராஜபக்ஷ தலைமையில் அண்மையில் நடைபெற்ற மத விவகாரங்கள் மற்றும் சக வாழ்வுக்கான துறைசார் மேற்பார்வை குழுவின் போது புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளரினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. குருந்தி ரஜமகா விகாரை பௌத்த மத இடமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அது அனைத்து இலங்கையர்களுக்கும் சொந்தமானது எனவும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த பகுதி குறிந்த தொல்லியல் பகுதிக்கு சொந்தமானது என்பதால் 229 ஏக்கர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள பகுதியை மீள உறுதிப்படுத்த நிபுணர் குழு போன்ற பரிசோதனைகளை மேற்கொள்ள தயாராகி வருவதாகவும் தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். அந்த இடத்தின் மறு ஆய்வு 6 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.